Welcome to Tasty with me, Kritika. நேத்தி ஹோட்டலோட டூர் பார்த்தீங்க, ஹெரிட்டேஜ் ஹோட்டலோட. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு தான் நான் போயிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ பெரிய பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு நடந்து போக முடியாது இல்லையா, அதனால் சைக்கிள் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. வெளியில் பிஸியான ரோடில் சைக்கிள் ஓட்ட முடியாமல் இருக்கிறவங்க இங்கே வரும்போது நல்லா ஃபன் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அப்படியே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் டூர் போங்க ஹெரிட்டேஜ்குள்ளே, ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் வேறு, கொஞ்சம் மழையாக இருக்கா, அதனால் நடக்க வேண்டாமே அப்படின்னு சைக்கிளில் போகிறேன். இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாராவது என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட போகலாமா? வணக்கம் ஜி. சாப்பிட போவோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்றைக்கி ரெய்னி டே தான். நல்லா சுட சுட நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்னொரு வீடியோவும் இருக்குது ஹெரிட்டேஜில், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம போகிறது பானியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து காஃபி ஷாப். அப்படியே உள்ளே போகலாம். இங்கே தான் காஃபி இருக்குது. வணக்கம். தேங்க்யூ. வெல்கம் டு ஹெரிட்டேஜ் மதுரை. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம மார்னிங்கில் வந்து 60 வெரைட்டி இருக்கும். அதில் முதல்ல வந்து என்டர் ஆனவன் நமக்கு பிரெட் கவுண்ட் இருக்கும். பிரெட்லேயே 4 வகை இருக்கும். மல்டிக்ரெயின், ஒயிட் பிரெட், மீட் பிரெட் அண்ட் மசாலா பிரெட் இருக்கும். இது வந்து பொக்காஷியான்னு சொல்லுவாங்க. அண்ட் மல்டிக்ரெயின் லோஃப் இருக்கும், ஜாமன் பட்டர். இது நம்ம லைவ் கவுண்டர். லைவ் கவுண்டரில் வெரைட்டிஸ் ஆஃப் தோசா, எக், சாய்ஸ் ஆஃப் எக், ஆம்லேட், ஃப்ரைட் எக், ஸ்கிராம்பிள் எக், எல்லாமே ஆன் த ஸ்பாட்டே இருக்கும். எல்லாமே இங்கே இருக்கும். லைவில் செஃப் சமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரெஷ் ப்ளெயின் யோகாட் இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும், ஹனி, ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும், கேரட்ஸ், குக்கும்பர், டொமேட்டோ அண்ட் மில்க் ஷேக்ஸ், ஒரு வெஜிடபிள் ஜூஸ், ஒரு ஃப்ரூட் ஜூஸ். இவங்க தான் எங்களோட டீ ஸ்டால். ஆமாம், இவங்க வந்து ஸ்பெஷலாக க்ரீன் டீ, ஜிஞ்சர் டீ, அசாம் டீ, டார்ஜிலிங் டீ, ஃபில்டர் காஃபி, இது எல்லாமே இங்கே லைவாக மேக் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் சர்வ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா டவரால் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. பனவெல்லம், ஏலக்காய், சுக்கு, நாட்டு சர்க்கரை, சர்க்கரை எல்லாமே இருக்கும். கெஸ்ட்டோட சாய்ஸ் பொறுத்து தான் இருக்குது. அது சூஸ் பண்ணிப்பாங்க. மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கேசடி, ஒரு ஸ்வீட் இருக்கும் கண்டிப்பாக, ஒரு கேசடி இப்படி இருக்கும், ஒரு பொங்கல், ரெண்டு இருக்கும் வடை. இது பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட் ரோல்ஸ் மார்னிங் எப்பயும் ஒரு 6 வெரைட்டிஸ் இருக்கும். க்ரோசான்ஸ் 6 வெரைட்டிஸ் இருக்கும். க்ரோசான்ஸ், சாக்லேட் க்ரோசான், டேனிஷ் பேஸ்ட்ரி, சினமன் ரோல், எக்லெஸ் மஃபின், சாக்லேட் டோனட்ஸ், சுகர் டோனட்ஸ் அண்ட் தென் கேரட் கேக், இது எல்லாமே இருக்கும். இது மேண்டேட்ரி, எப்படி ரெகுலராக இருக்கும் உங்களுக்கு. 15 days ஒன்ஸ் மெனு சேஞ்ச் ஆகும். ஒரு மெனு வந்துச்சுன்னா அது 15 நாள் கழிச்சு ரிப்பீட் ஆகும், திருப்பி அதே மெனு வராது. அது பிளான் பண்ணி தான் இருக்கும். இட்லி, சாம்பார் அண்ட் 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி இருக்கும். அண்ட் தென் மார்னிங் எப்பயுமே எங்கள்கிட்ட ஒரு நான்வெஜிடேரியன் இருக்கும். அந்த நான்வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிக்கன் கறி, ஒரு நாள் மட்டன் கறி, ஒரு நாள் ஃபிஷ் கறி இருக்கும். அதனால் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் குருமா இருக்கிற. அண்ட் தென் சாசேஜ், கோல்ட் கட்ஸ், பாயில்டு எக் இருக்கும். இதுதான் எங்களோட வெரைட்டி ஆஃப் மெனு. மொத்தம் 60 வகையான டிஷ்ஷஸ் இருக்குது. அந்த 60 வகை டிஷ்ஷஸ் நாங்கள் 450 ப்ளஸ் GST தான் சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் அதில் உங்களுக்கு இன்னும் எனக்கு இன்னும் லைவாக வேணும் அப்படின்னா வி ஆட் சம் பூரி, ஆர் பீட்ரூட் பூரி, கேரட் பூரி, இது மாதிரி வெரைட்டி ஆஃப் பூரியும் நாங்கள் ரெகுலராக கெஸ்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, பட் நீங்கள் வாக்கிங்கும் பண்ணலாம். வரவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 450 ப்ளஸ் டாக்ஸ். எத்தனை மெனுவும் இருக்குது, எத்தனை டிஷ்ஷஸ் இருக்குது இங்கே அப்படின்னா 60 dishes இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்லேயே. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெஜிடேரியன் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான்வெஜ்ஜில் வேறு இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ நம்ம வெஜ் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் 60 நம்ம சாப்பிட முடியாது பிரேக்ஃபாஸ்ட்டில். நீங்கள் ஒரு தோசை, ஒரு பூரி அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ஆனால் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு போவோமா. பிளேட்ஸ் இங்கே வார்ம் பிளேட்ஸ் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கும், குழந்தைங்களோட வரும்போது கேர்ஃபுல் இருக்குமா தான் தெரியல. ஆனியன் ஊத்தப்பம் அப்படியே பொடி கொஞ்சம், வெங்காயம் ஊத்தப்பம்ல அப்படியே லைட்டாக மேலே மிளகாய் பொடி போட்டு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக கருக விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 60 ப்ளஸ் ஐட்டம் தான். இங்கே தோசை கவுண்டர் இருக்குது, அதில் நான் தோசை சாப்பிடணும். பிளெயின் தோசை, இந்த பொடி தோசை, மசால் தோசையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட ஆனியன் ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும்னால நான் ஆனியன் ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்ற ஐட்டம்லாம் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுப்பேன். பூரி கவுண்டர் இருக்குது, ஸோ லைவாக ஒரு பூரியும் வாங்கிக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். 60 ஐட்டமும் காலையில் சாப்பிட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பூரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆலு கேப்சிகம். எனக்கு அந்த தவா பராட்டாவும் பிடிக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. பட் இந்த வடைலாம் டேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல.
பராத்தாக்கு மேங்கோ பீக்கல் வந்து எடுத்துப்போம். ஹாட்டாகவே இருக்கிறதுக்கு வந்து இண்டக்ஷனில் வச்சுருக்காங்க. சேமியா பாயசம் சாப்பிட்லாம், இந்த பிரெட் எல்லாமே அப்புறமா சாப்பிட்லாம். இப்போ இதை சாப்பிடுவோம். ஓகே, ஹாட் வாட்டர் வந்தாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இனிப்புலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இந்த இனிப்பு எடுத்துகிட்டு வந்தேன். என்னோட ஃபேவரட் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி நம்ம கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவங்க எடுத்துக்கிற கேர்ன்றது வந்து ஹெரிட்டேஜில் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு கூட அந்த ப்ரொசீஜர் இவ்வளோ தான் இருக்கணும், வாட்டர் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், இதெல்லாம் பக்காவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எனக்கு இங்கே வந்து தான் இதெல்லாம் தெரியுமே. சூப்பராக இருக்குது இந்த கேக்கு. அடுத்தது சீஸு, அதனால் இதை கடைசியாக சாப்பிட்றோம். இப்போ வடை முடிச்சுட்டு ஊத்தப்பம், இந்த பிக்கல் எடுக்காமல் வந்துட்டேன், அது மட்டும் எடுக்கணும். வடை சைஸ் தான் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஆனால் 60 ஐட்டமையும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வடை ஒரு மேட்ரே இல்லை. மெதுவடை அட்டகாசம், கொஞ்சம் லைட்டாக காரம், அவுட்டர்லேயே நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட் ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட்றேன். என் எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த ஊத்தப்பம் வந்து ஆனியன் ஊத்தப்பம், சைடிஷே தேவைப்படாது. லைட்டாக தான் கருக விட்டணும், வெங்காயத்தை ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அந்த பொடியோடையே தொட்டு சாப்பிட்றலாம், சட்னி அவசியம் இல்லை. ஆனால் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு. வெங்காயமும் ரொம்ப அதிகமாகவும் போடுறாமல் அப்படியே கண்ணில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக போட்டுறாமல் நல்லா போட்டிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பீட்ரூட் பூரி. நான் ஒரு பூரி தாங்கன்னு கேட்டேன், கலர் பூரி கொடுத்தாங்களா, அப்போவே டென்ஷன் ஆகிட்டு. என்னங்க பீட்ரூட் பூரி, பீட்ரூட் ஃப்ளேவர் லைட்டாக தாங்க தெரியும், நம்பி சாப்பிடலாம் அப்படின்னாங்க. ஆலு கேப்சிகம், ஆக்சுவலி அங்கே சிக்கன் கறியெல்லாம் இருக்கு, செம்மையாக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா. பெஸ்ட் பார்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த புஃபே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியே தான் கண்டிப்பாக வருவீங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஐட்டம், அப்புறம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு பிடிக்கிற ஐட்டம், மிடில் இந்த பூரி, இந்த தோசை, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இட்லி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு அட்டகாசம் பூரியில் பீட்ரூட் ஃப்ளேவர்லாம் தெரியல, லைட்டாக கலர் தான், அதனால் நம்பி சாப்பிட்லாம். கேப்சிகம் அந்த ஃப்ளேவரோட பொட்டேட்டோ சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர், உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டே வெறித்தனமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இங்கே தான் சாப்பிட்ணும், தி பெஸ்ட். உங்கள் லன்ச் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாங்க. அலகாட் மெனூஸ் நல்லா நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது, அதனால் அந்த வீடியோவையும் நிச்சயமாக பாருங்கள். அடுத்து பரோட்டா, பரோட்டா இல்லை பராத்தா, நார்த் இந்தியன் டிஷ், உருளைக்கிழங்கு பரோட்டா. தயிர் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஊர்கா தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஊர்கா சூப்பராக இருக்குது, பிளெயின் கர்டுமே இருக்குது. ஊர்கா தொட்டு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா தயிர் லைட்டாக சால்ட் போட்டுட்டு காரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இட்லி பொடி போட்டுக்கோங்க. இட்லி பொடி லைட்டாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மிளகாத்தூள் தான் போடணும், மிளகாத்தூள் கிடைக்காதுன்றனால நான் இந்த ஆப்ஷன் சொன்னேன். பிளெயின் கர்டு ஒரு கப்பே வச்சுருக்காங்க, சூப்பர். இதுவுமே அட்டகாசம், இது கொஞ்சம் காரம், ஏன்னா பச்சை மிளகா உள்ளே இருக்கிறனால அதை கடிச்சிட்டேன் நினைக்கிறேன், அதனால் காரமாக இருக்குது. மற்றபடி பெஸ்ட்டு டொனட் கண்டிப்பாக சாப்பிடுவோம், அந்த ஜூஸ் குடிச்சிடலாம், சாலட்லாம் எடுக்க வேணாம். எப்போ பார்த்தாலும் இட்லி சாப்பிட்றதுனால தான் இட்லி சாப்பிடல எங்கள் வீட்டில், ஓகே டெய்லி இட்லி தான், ஓகே அவ்வளோதான். டொனட் சாப்பிட்லாம், அந்த ஜூஸ் குடிப்போம், அப்புறமா ஒரு செம்மையான ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு முடிச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை. வெள்ளரிக்காவா முள்ளங்கியா அதான் பார்க்குறேன், இது வந்து சீஸுமே இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குது வெள்ளரிக்காய் தான். சுக்கு இஞ்சி டீ போடுவீங்களா, ரொம்ப கொஞ்சமாக. ஓகே, நான் இப்போ ஜூஸ் குடிக்க போகிறேன், லெமன் அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ். மில்க் ஷேக்லாம் இருக்குது பட் நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும், ஏன்னா ஏன் கம்மியாக எடுத்துருக்கேன்னா டீயும் கேட்டிருக்கேன். அதான்
ஒரு டீக்கா. தேங்க்ஸ். அதாவது பாயில்டு எக்மே முட்டையுமே வந்து சூடாகவே இருக்கணுன்றதுக்காக இண்டக்ஷனில் வச்சுருக்காங்க. பட் நான் ஏன் சால்ட் அதாவது கல் உப்பு வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த முட்டை வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் ஹார்ட் ஆகாமல் அப்படியே குக்கான அதே பதத்தில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்களாம். சூப்பரில். நம்ம இப்போ டேபிளுக்கு போவோம். என்னோடய ஃபேவரட் டோனட், அதனால் கண்டிப்பாக டோனட் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டேன். என்னன்னா இங்கே டோனட்டெல்லாம் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும். லைட்டாக மேலே சீஸ் வேற, சூப்பர் சாஃப்ட், அட்டகாசம். ஐயோடா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேயே டோனட் வேற. எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சமாக எடுத்துட்டேன். நிச்சயமாக அருணுக்கு இந்த சீஸ் பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சீஸோட ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா அட்டகாசமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் அங்கே இல்லை, மில்க் ஷேக் தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் வந்து மின்ட் அண்ட் ஜிஞ்சர் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ நம்ம டீயோடு முடிச்சுக்கலாம். அவங்க டீ அண்ட் காஃபி போடுற விதம் தான் அட்டகாசம் ஆக்சுவலாக, அதனால் செம்மையாக செய்கிறாங்க. ஓவராலாக பிரேக்ஃபாஸ்ட் இன் ஹெரிட்டேஜ் மதுரையில் அட்டகாசம். ஸோ ஹெரிட்டேஜ் மதுரையோட ரூம் டூ பார்த்துருப்பீங்க. ரொம்ப லக்ஸுரியாக, ரொம்ப காமாக, ரொம்ப என்ஜாயபிளான ஒரு பிளேஸாக இருந்திருக்கும், இருக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது. உங்களோட மதுரையில் இருக்கிற பிஸி டிராஃபிக் அண்ட் அந்த க்ரௌடு, சென்னையிலேருந்து வந்தீங்கனாலுமே அகைன் எல்லாத்தையுமே மறந்து உள்ளே ரொம்ப காமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸு. ஸோ அங்கே உங்களோட டேவை இந்த மாதிரியான ஒரு பொஃபேயோட ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு சூப்பர் என்டூவான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எவ்வளோ ஐட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டு பிரியர்களுக்கு இது ஒரு சம பிளேஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன். ஹெரிட்டேஜ் மதுரையில் கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேஷன் அண்ட் நியூ இயர் ஈவ் செலிப்ரேஷன்ஸுமே இருக்குது. ஸோ யாராவது உங்களோட நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ ட்ரை ஹெரிட்டேஜ். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கோங்க. நார்மலாக ஸ்டே பண்ணாதவங்க ஒரு நல்ல பஃபே சாப்பிடலாம், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சூப்பராக நிறைய வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நிச்சயமாக இங்கே ஹெரிட்டேஜ் மதுரை வரலாம். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம டீயை குடிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டீ இஸ் ஆன் த வே. வாவ், சூப்பரே, தேங்க்யூக்கா. நல்ல வாசனையான டீ தெரியுமா? நான் வந்து இஞ்சி டீ கேட்டிருந்தேன், நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம டீயோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதை குடிக்கிறது தான் இப்போ பெரும்பாடாக இருக்கும். அழகாக ஊற்றிட்டாங்க, கீழே சிந்தாமல் குடிக்கணும். சூப்பர். சுகர் கூட ரொம்ப கரெக்டாக, நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இஞ்சி தூக்கியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இருக்குது நம்மளுக்கு. எனக்கு சூப்பர் டீ. லஞ்சில் மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏன் இவ்வளோ அளவாக சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க. என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் போய் நான் 60 ஐட்டமும் சாப்பிட்டேனா லஞ்ச் எப்படி சாப்பிட்றது? அதனால தான் நான் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்ருக்கேன். அடுத்து நான் லஞ்ச் ரிவ்யூ வேறு பண்ண போகிறேன், அந்த ரிவ்யூ நாளைக்கு வரும், அதை மறக்காமல் பாருங்கள். நேத்தே ஹெரிட்டேஜ் டூரோட வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.